பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அநேக ஆத்துமாக்கள் இன்றைக்கு பிசாசினால் இடறி விழுந்து போய் கொண்டிருக்கின்றதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். ஒருவேளை நீங்கள் கூட உங்கள் வாழ்வில் இப்போது நான் பேசப்போகிற காரியங்களில் காணப்படுவீர்களே. ஆனால் சற்று விழித்து கொண்டு பிசாசின் தந்திரத்தில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்வது அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால், அநேக நாளை ஜெபித்தும் பிசாசின் போராட்டம் விடுதலை எனக்கு இல்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அநேக நாட்கள் ஜெபித்தும் எனக்கு எதிர்பார்த்த ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, சாத்தான் யாரோடு அதிகம் போராடுவான் தெரியுமா? அதிகம் ஜெபிக்கிறவர்களோடு, அதிகமாய் தேசத்துக்காய் விழித்திருந்து கண்ணீர் வடிக்கிறவர்களோடு, உபவாசிக்கிறவர்களோடு. நம் ஆண்டவர் இயேசு 40 நாள் உபவாசித்தார். உபவாசித்து முடித்த உடனே அற்புதம் அல்ல, சோதனைக்காரன் வந்து அவரை சோதித்தான், இயேசு ஜெயித்தார். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். இன்னைக்கு உபவாசித்து முடித்ததும், ஞானஸ்தானம் பெற்றதும், அபிஷேகிக்கப்பட்டதும், ரட்சிக்கப்பட்ட உடனே ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்கள். ஆசீர்வாதம் வரும், உண்மை, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உங்களை வஞ்சித்து போடும்படி, அழித்து போடும்படி கண்டிப்பாக பொல்லாங்க உங்களோடு வந்து போராடுவான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை ஆராதிக்க போக வேண்டும். இந்த ஆண்டு உற்சாகத்தோடு தேட வேண்டும். உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். தனியாக ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தீர்மானங்கள் நாம் எடுத்து ஜெபிக்க உட்காரும் போது, இல்லாவிட்டால் சபைக்கு ஜெபத்திற்கு ஆராதனைக்கு புறப்படும் போது பல சூழ்நிலைகள், மொபைலிருந்து ஒரு கால் வரும், இல்லாவிட்டால் தெரிந்த நபர்கள் நம்மோடு வந்து அப்பதான் பேச உட்கார்ந்திருப்பாங்க. பல இடையூறுகளை சத்துரு ஏற்படுத்துவார். அதை புரிந்து அதை உதறி தள்ளிவிட்டு நாம் எடுத்த ஆவிக்குரிய தீர்மானத்தில் முன்னேறி செல்வது சாத்தானை வீழ்த்துகிற முதல் ஆயுதமாக இருக்கிறது. ஆராதனைக்கு சென்றால், ஜெபிக்க உட்கார்ந்தால் தூக்கம், கெட்ட சிந்தனைகள், உலகத்தின் கவலைகள், வீணான பல டிஸ்டர்பன்ஸை பிசாசு ஏற்படுத்துவார். அதையும் நாம் புரிந்து ஜெயிக்க வேண்டும். ஜெப நேரத்தை நிர்விசாரப்படுத்தவே கூடாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, சபை ஆராதனை முடித்து, உபவாச ஜபம் முடித்து, இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் தனி ஜபம் முடித்து, நாம் ஆண்டவரோடு இருந்த அந்த பிரசன்னத்தை அனுபவித்து சந்தோஷமாக வீட்டுக்கு போய் ஜெபிக்கலாம் என்றிருந்தால், அப்போது பிசாசு கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ பல்வேறு பிரச்சனைகள் மூலமாகவோ போராடுவான். அந்த நேரம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். அவனுடைய தந்திரம் அப்போதெல்லாம் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. சே, ஆலயத்துக்கு போய் உபவாசித்து ஆராதித்து தனியாக வீட்டில் ஜெபித்து என்ன பயன்? எனக்கு ஜெபித்து முடித்த உடனே பிரச்சனை வருகிறது. யோசிக்காதீங்க. சாத்தானுடைய கொடிய தந்திரம். நம் ஆண்டவர் சாத்தானை ஜெயித்தவர். இன்றைக்கு உங்களுக்கும் சாத்தானை ஜெயிக்க பலனை தருகிறார். அந்த பலத்தினால் சாத்தானுடைய எல்லா தந்திரங்கள், குறிப்பாக நான் சொன்னது போல உங்கள் ஜபங்களை இடையூறு செய்கிற, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இடையூறு செய்கிற, தடை பண்ணுகிற, தாமதிக்க பண்ணுகிற எல்லா பொல்லாங்கன் தந்திரத்தையும் இயேசுவின் நாமத்தினால் ஜெயிப்பீர்களாக. அற்புதம் பெற்று ஆசீர்வாதமாய் சாட்சியாய் வாழ்வோம். காட் பிளஸ் யூ. ஆமென்.